IVM. It's story time. காட்டுக்கு நடுவுல ராஜா சொன்ன இடத்துல காவல் வீரர்கள் பள்ளம் தோண்டினப்போ அவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு இந்த பகுதியில் பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்கள் ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. காலையில் அந்த இடத்துக்கு வந்த மற்ற வீரர்களும் காவல் வீரர்களோட சேர்ந்துக்கிட்டு பள்ளம் தோன்ற பணியில் கலந்துக்கிட்டாங்க. அன்னைக்கு அவங்க யாருமே வேட்டைக்கு போகலை. நண்பகல் நேரத்தில் கிட்டத்தட்ட 30 அடி வரைக்கும் அந்த பள்ளத்தை தோண்டியிருந்தாங்க. அந்த பள்ளத்துக்குள்ளே எட்டி பார்த்துட்டு ராஜா சொன்னாரு, இனிமே தோண்டும்போது ரொம்ப கவனமா தோண்டுங்க, உள்ளே இருக்கிற பொருளுக்கு எந்த சேதமும் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்திலேயே கருங்கல்ல செஞ்ச ஒரு அம்மன் சிலை அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அந்த அம்மன் சிலையோட மூக்குல ஒரு வைர மூக்குத்தியும் இருந்துச்சு. இந்த பள்ளத்தை தோண்டின காவல் வீரர்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பூமிக்கு அடியில 30 அடி ஆழத்துல இருந்த இந்த அம்மன் சிலைய ராஜா எப்படி கண்டுபிடிச்சாரு, எப்படி சரியா இந்த இடத்த தோண்ட சொன்னாருன்னு அவங்களுக்குள்ள ஆச்சரியமா பேசிக்கிட்டாங்க. அந்த அம்மன் சிலையை வெளியே எடுத்து அது மேலே இருந்த மண்ணெல்லாம் நல்லா தட்டி அதை நல்லா தொடச்சதுக்கு அப்புறமா ராஜாவும் அமைச்சரும் வந்து அந்த சிலையை பார்வையிட்டாங்க. ராஜா உடனே அங்கே இருந்த வீரர்கள்கிட்ட அந்த சிலையை ரொம்ப கவனமா எந்தவித சேதமும் ஆகாம தலைநகரத்துக்கு எடுத்துக்கிட்டு வர சொன்னாரு. உடனே அமைச்சர் சொன்னாரு, நாம் அப்படி செய்யக்கூடாது ராஜா, இந்த சிலையோட அழகையும் கம்பீரத்தையும் பார்த்தா கண்டிப்பா இதை சிற்பக்கலையில் நல்லா தேர்ச்சி பெற்றவங்க தான் செஞ்சிருப்பாங்க. ஆனால் அப்படி செஞ்சவங்க இந்த சிலைக்கு ஒரு கோவில் கட்டாம இதை எதுக்காக 30 அடி ஆழத்தில் புதைச்சி வச்சிருக்கணும், தலைநகரத்துக்கு இந்த சிலையை கொண்டு போறதுக்கு முன்னாடி இந்த சிலையில் எந்த தோஷமும் இல்லையா, இந்த சிலை செய்யும்போது இந்த சிலைக்கு எந்த விதமான சின்ன சேதமும் ஆகலையா அப்படிங்கிறதையும் நாம் கருத்தில் எடுத்துக்கணும், அதனால் இப்போ இந்த சிலையை தலைநகரத்துக்கு கொண்டு போகிற முடிவை கைவிட்டுட்டு இது பற்றி நல்லா தெரிஞ்சவங்களோட ஆலோசனையை எடுத்துக்கிட்டு அவங்க சொல்கிற மாதிரி செயல்படலாம் ராஜா அப்படின்னு சொன்னாரு. ராஜாவுக்கும் அமைச்சர் சொன்னது தான் சரி அப்படின்னு தோணிச்சு. சில காவல் வீரர்களை சிலையோட காவலுக்காக காட்டிலேயே விட்டுட்டு ராஜா வேட்டையை முடிச்சுக்கிட்டு தலைநகரத்துக்கு திரும்பி வந்தாரு. அரண்மனைக்கு வந்த உடனே அவரு நேர விஜயசேனனை தான் போய் பார்த்தாரு. காட்டில் 30 அடி ஆழத்தில் ஒரு அம்மன் சிலை கிடைச்சதை பற்றி விஜயசேனன்கிட்ட அவரு சொன்னாரு. விஜயசேனனும் அவரு சொன்னதை எல்லாத்தையும் கவனமா கேட்டுக்கிட்டாரு. அடுத்து வந்த 2 நாட்களும் அந்த சிலையை தலைநகரத்துக்கு கொண்டு வரலாமா இல்ல அந்த இடத்துலயே வச்சிருக்கலாமான்னு ஆலோசனைகள் நடந்துச்சு. கிடைச்ச சிலைய ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கறதுக்காக அரண்மனையிலேருந்து ஒரு குழுவையும் காட்டுக்கு அனுப்பினாங்க. கடைசியா எல்லாரும் எடுத்த முடிவுபடி எந்த இடத்துல அந்த சிலை கிடைச்சதோ அந்த இடத்த விட்டு அந்த சிலையை நகர்த்தக்கூடாது, அந்த இடத்திலேயே அந்த சிலைக்கு ஒரு கோவிலை கட்டணும் அப்படின்னு முடிவாச்சு. அரண்மனையிலேருந்து காட்டுக்கு போய் சிலையை பார்வையிட்ட குழுவில் அரண்மனையோட சோதிடரும் இருந்தார். அவர் அந்த சிலையோட ஜோதிட பலன்களை ராஜா கிட்ட சொன்னாரு. இப்போ அந்த சிலைக்காக காட்டுக்கு நடுவில் நீங்கள் ஒரு கோவிலை கட்டுறதுனால உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது, அதே நேரம் அந்த சிலையில் எந்த தோஷமோ சேதமோ இல்லைங்கிறதுனால உங்களுக்கு எந்த தீய விளைவுகளும் ஏற்படாது, இப்போ உங்களுக்கு அந்த சிலைனால எந்த நன்மையும் கிடைக்கலைன்னாலும் உங்கள் பரம்பரையில் வர ஏதோ ஒரு ராஜாவுக்கு அந்த சிலையோட பரிபூரண அருள் கிடைக்கும், அந்த சிலையோட அருள்னால அவரு நாட்டை பல மடங்கு பெருசாக விரிவுபடுத்துவாரு, அவரோட ஆட்சி காலத்தில் அந்த அம்மனோட புகழ் இந்த நாடு முழுக்க பரவும்,
அந்த அம்மனுக்கான வழிபாடுகளும் விழாக்களும் ஊர்வலங்களும் அப்பதான் நடக்க ஆரம்பிக்கும். அப்ப இந்த அம்மனோட புகழ் பல நாடுகளுக்கும் பரவி பல நாடுகள்லேருந்தும் இந்த அம்மனை தரிசனம் செய்யறதுக்கு எக்கச்சக்கமான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொன்னாரு. இதையெல்லாம் கேட்ட விசித்திரவர்மருக்கு ஒரே சமயத்துல சந்தோஷமாவும் கவலையாவும் இருந்துச்சு. ஆனாலும் பிற்காலத்துல தன்னோட வம்சத்துல வர ஏதோ ஒரு ராஜாவுக்கு அந்த அம்மனோட அருள் கிடைச்சா போதும் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்தாரு. அடுத்து வந்த 6 மாசத்துல அந்த அம்மன் சிலை கிடைச்ச இடத்திலேயே ஒரு கோவிலையும் கட்டி முடிச்சாங்க. ஆனா காட்டுக்கு நடுவுல அந்த கோவில் இருந்ததுனால யாரும் பெரும்பாலும் அந்த கோவிலுக்கு போறதே இல்லை. சில வருஷங்கள்லேயே காட்டுக்கு நடுவுல அப்படி ஒரு கோவில் இருக்கு அப்படிங்கறதையே அந்த நாட்டு மக்கள் மறந்து போயிட்டாங்க. இதுக்கு நடுவுல மந்திர மாலையோட உதவியோட விசித்திரவர்மர் மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்பப்ப மாயமா மறைஞ்சு போய் மக்களோட மக்களா கலந்து அவங்களோட குறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாத்தையும் தீர்த்து வச்சாரு. நாட்டுல இருக்கிற பல புதையல்களை வெளியே கொண்டு வந்து அதை எல்லாத்தையும் அரண்மனையோட கருவூலத்துல கொண்டு வந்து சேர்த்து அதை மக்களோட நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் வருஷத்திலேயே கோசல நாடு நல்ல செல்வ செழிப்புள்ள நாடா ஆயிடுச்சு. முதல் முறையா அவரு அம்மன் சிலைய கண்டு எடுத்ததுலேருந்து ஒவ்வொரு தடவை அவரு புதையலை எடுக்கும் போதும் புதையலை தோன்றவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த இடத்துல ஒரு புதையல் இருந்தது இவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரிதான் புதையல் தோன்ற எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அவர்கிட்ட இருந்த மந்திர மாலைய பத்தி அவர் எவ்வளவுதான் ரகசியமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாலும் அந்த ரகசியம் கூடிய சீக்கிரம் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மந்திர மாலையினால அவருக்கு புகழோட சேர்த்து கொஞ்சம் தொல்லைகளும் வர ஆரம்பிச்சிச்சு. கோசல நாட்டோட கிழக்கு பகுதியில் இருந்த காட்டுக்கு நடுவில் தான் அந்த அம்மனுக்கு ஒரு கோவில் கட்டியிருந்தாங்க. அந்த கோவில் தாண்டி கொஞ்ச தூரத்திலேயே கோசல நாட்டோட எல்லை முடிஞ்சு காம்போஜ நாட்டோட எல்லை தொடங்கும். காம்போஜ நாட்டை அப்ப சக்கராதித்தன் அப்படிங்கிற ராஜா தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவரு நல்லவர் தான், ஆனா நாட்டை நிர்வாகம் செய்யற அளவுக்கு திறமைசாலி இல்ல. அவரோட நாட்டு மக்களும் வறுமையில வாடிக்கிட்டு இருந்தாங்க. தங்களோட நாடு இவ்வளவு வறுமையில இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற கோசல நாடு நல்ல செல்வ செழிப்போட இருக்கிறத அந்த மக்கள் கவனிச்சாங்க. அதனால அந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வேலை வாய்ப்பை தேடி கோசல நாட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அப்படி வர்ற மக்கள் திரும்பவும் தங்களோட நாட்டுக்கு போகாம கோசல நாட்டிலேயே தங்க ஆரம்பிச்சாங்க. விசித்திரவர்மருக்கு ரொம்ப தாராள குணமும் இருந்ததுனால அப்படி வர்ற மக்களுக்கும் தன்னோட நாட்டோட குடியுரிமையை கொடுத்து தன்னோட நாட்டோட குடிமக்களா ஆக்கிக்கிட்டாரு. இந்த மாதிரி அவரு தன்னோட நாட்டு மக்களுக்கு குடியுரிமையை கொடுத்து கோசல நாட்டுல குடி அமர்த்திக்கிறது காம்போஜ நாட்டு ராஜா சக்கராதித்தனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. தன்னோட நாட்டு மக்களே தன்னை அவமானப்படுத்துற மாதிரி தான் அதை சக்கராதித்தன் எடுத்துக்கிட்டாரு. ஆனாலும் அவரோட காம்போஜ நாடு கோசல நாட்டோட பரப்பளவை ஒப்பிடும்போது ரொம்ப சின்ன நாடு. தன்னால கோசல நாட்டை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த அவமானத்தை அவரு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படியே பல வருஷங்கள் போனதுக்கு அப்புறமா விசித்திரவர்மன், விஜயசேனன், சக்கராதித்தன் எல்லாருக்குமே ரொம்ப வயசாயிடுச்சு. விசித்திரவர்மரும் இதுக்கு மேலே தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தன்னோட பையன் வீரவர்மனுக்கு பட்டம் கட்டி ராஜா ஆக்கினாரு. வீரவர்மன் ராஜா ஆன உடனேயே அவரு தங்கிட்ட இருந்த மந்திர மாலையையும் வீரவர்மனுக்கு கொடுத்தாரு. மந்திர மாலையை கொடுக்கும்போதே அதோட சக்தி எப்படிப்பட்டது, அதை நாட்டு நலனுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், அந்த மாலையோட சக்தியை பற்றின ரகசியத்தை காப்பாற்றணும், அடுத்த தலைமுறைக்கு அந்த மாலையை கொடுக்கும்போது அவங்ககிட்டேந்தும் இதே வாக்குறுதிகளை வாங்கிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தான் கொடுத்தாரு.
இதுக்கு நடுவுல காம்போஜ நாட்டிலையும் சக்கராதித்தனுக்கு ரொம்ப வயசாயிட்டதுனால அவரு தன்னோட மூத்த பையனுக்கு பட்டங்கட்டி ராஜா ஆக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த சமயத்துல ஒரு நாள் திடீர்னு சக்கராதித்தனோட ரெண்டாவது பையன் சக்கராதித்தனையும் மூத்த பையனையும் சிறையில் அடைச்சிட்டு தானே காம்போஜ நாட்டோட புது ராஜாவா பதவி ஏத்துக்கிட்டாரு. அவரு பேரு வருணதத்தன். காம்போஜ நாட்டுல நடந்த அரசியல் குழப்பங்கள் எல்லாத்தையும் விசித்திரவர்மரும் விஜயசேனனும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காம்போஜ நாட்டோட புது ராஜாவா பதவி ஏத்துக்கிட்ட வருணதத்தன் ரொம்ப கொடியவனாவும் மூர்க்க குணத்தோடையும் இருந்தான். சின்ன வயசுலேருந்தே தன்னோட நாட்டு மக்கள் காம்போஜ நாட்டை விட்டுட்டு கோசல நாட்டுல போய் குடியேறத பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால கோசல நாட்டு மேல இயல்பாவே அவனுக்கு ஒரு வெறுப்பு இருந்துச்சு. தன்னோட நாட்டை விட கோசல நாடு பல மடங்கு வளர்ச்சி அடைஞ்சு முன்னேறி இருக்கிறத பார்த்து அவனோட பொறாமை குணம் தலை விரிச்சு ஆடிச்சு. கோசல நாட்டோட இந்த வளர்ச்சிக்கு காரணம் விஜயசேனன் விசித்திரவர்மருக்கு கொடுத்த முத்துமாலைதான் அப்படிங்கறத ஒற்றர்கள் வழியா அவன் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். தன்னோட படைபலத்தை வச்சு கோசல நாட்டை கண்டிப்பா எதிர்க்க முடியாது அப்படிங்கறதும் வருணதத்தனுக்கு நல்லா புரிஞ்சிருந்துச்சு. கோசல நாட்டை விட தன்னோட நாடு நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடா மாறணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான். விஜயசேனன் கொடுத்த மந்திர மாலைய எப்படியாவது திருடி தன்னோட நாட்டுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைச்சான். இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.